வைத்தியர், நான் எப்ப போவேன்? பெண்ணால போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியர, வைத்தியர, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல, இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, டெஸ்ட் பண்ணுங்களே. கடைசி வரைக்கும் பாத்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆகிக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட, என்றா? எனக்கு என்னமோ இங்கே தங்கணும் போல தோணுது. ஏண்டா, இதான ராஜா, என்றா? என்னப்பா நீங்க அவரை ஏன் போப்பான்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு, நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க, நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல, ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்ன பண்ண நீ? இல்ல, படுன்னு சொன்னப்பா. நீ வேற தப்பிக்கவே முடியாது. அதே துடிப்புல அவருக்கும் துடிக்குதா? புரியலையே தம்பி. வணக்கம்ங்க. ஏனுங்க தம்பி, சீட்டு கேட்டிருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. பின்னீங்க, உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கண்ணா தர்ம சங்கடமான கேள்வி கேட்கறீங்க? சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டாம் சொல்றதுக்கு நான் என்ன புழைக்க தெரியாதுங்களா? நீங்க புழைக்க தெரிஞ்சவர் தான், உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனா ராமசாமி சரிசகமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டர் படக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டோரி கெட்டு போயிடும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல, எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாகேஷத்திரம் பார்க்க வேண்டாமா? நாளும் கிளம்பியும் நடிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டு இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க, ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கு நடந்த சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டை எதையாவது நான் தாண்டிக்கிறேன்னா? இல்ல, என் பொண்ணு அப்படித்தானுங்க, எல்லாம் ட்ரைனிங். நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள. ஆவாங்க. எனக்கு நான் என்னைய கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவேன்? கும்பிடலன்னா என்ன பண்ணுவ? இல்லீங்கண்ணா, அவர் தனியா மாப்பிள்ள இருக்கும் போது போட்டு கொடுத்து கேட்டு விட்டு போடுவேன். அப்படியே போங்க, போங்கண்ணா. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்பர் ஆடுற? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற சார்? இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதைத்தான் முதல்ல குடுக்கறாங்க. என்ன செய்யறதுப்பா? மிராசு மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம் சார். அநியாயத்துக்கு நான் இன்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு.
எதுக்கு சார் வீண் சிரமம் உங்களுக்கு? இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பாக்குறதுக்கு பேசாம நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பல், உங்க வேலைக்கு ஒரு கும்பல். தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட நீ வேற வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா? புரியலையா? வேலைய விட்டு விட்டாங்க. எதுக்குடா? அம்மா அரிசியில கல்லு கிடந்தா கடிகம் தான், கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நான் பாத்துறேம்மா? பாத்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? டேய், நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலையறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரிய மாதிரி பிரசங்கம் பண்றியா? ஏன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 சம்பளம் போச்சடா. அப்பா நான் பாட்டுக்கு என் வேலையை செவன் என்ன பாக்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா பாத்துட்டீங்க பாருங்க. தாண்டா மகனே, நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்சா கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கே. தலையே இத பாருங்க, என் புள்ள எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லுமா, கலகலகலன்னு சிரிச்சிட்டு குதிச்சு குச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க. நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியுமா? சாவியோ வர சொல்லிருக்கில்ல. உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா? எதுக்குப்பா அல்வா குடுக்கறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டு இருந்தா அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்குதான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்டதான். இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீ? உங்ககிட்ட சொல்ல ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சிருக்கேன். அத கேட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்மா. ஏனம்மா நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. வெக்கம் தானே? துக்கம் இல்லையே? இல்லப்பா. நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னது இல்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னது இல்ல. இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன். நீ மேல போ. பாலு, காரியமே கட்டு போச்சு. உன் ஆளு மீனாவுக்கும் அந்த மிராசம காத்தமுத்துக்கும் அவங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இனிமே மீனா வெளியில வரவே முடியாது. நீதான் எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி மீனாவை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இத மீனா தான் சொல்லிட்டு வர சொல்லுச்சு. நான் போறேன். என்னங்க இது? இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க. இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு, நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகனு கூட்டு ஊருக்கு போயிடு. நான் உங்க கூட வரல. என்னங்க? நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீ அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சிட்டாரு? அது என்ன மோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம்.